பட்டுப்புழுக்களை கொல்லாமல் கருணைப்பட்டு ஒடிசாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பட்டுப்புழுக்கள் உருவாக்கும் கூட்டிலிருந்து பட்டு இழைகளை பெறுவதற்கு வெந்நீர் அல்லது நீராவியால் பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுகின்றன. அதாவது ஒரு பட்டுப்புடவை தயாரிப்பதற்கு 10,000 முதல் 20,000 பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுகின்றன. இல்லாவிட்டால் பட்டுப்புழு பூச்சியாகி கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியேறிவிடும். அதனால் பட்டு இழைகள் பயன்படுத்த முடியாத நிலையை அடைந்துவிடும். ஆனால் அவ்வாறு பட்டுப்பூச்சி வெளியேறிய பிறகும் உள்ள பட்டு இழைகளை பயன்படுத்தி பட்டு ஆடைகளை உருவாக்கும் நுட்பத்தை ஒடிசா மாநில கைத்தறி, ஜவுளி மற்றும் கைவினைத்துறை உருவாக்கியுள்ளது. கருணைப்பட்டு என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பட்டு பல தரப்பினரையும் கவர்ந்துள்ளதாகவும், சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலும் ஒடிசா அரங்கில் இது பலரை ஈர்த்ததாகவும் அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.